Hi friends, welcome to Yesmasamayal. In this video, we will see a super snacks recipe. One is Karasev, and the other is the super recipe. In this Diwali, you will be special. This is the first time. If you have a channel, subscribe to our channel. Please subscribe to the channel. Click the bell icon and click the all option. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கராசேவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு வச்ச பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். மிளகை நம்ம காராசேவுக்கு சேர்த்தும்போது கொஞ்சம் இது மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் மணமும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போது இதையும் நம்ம எடுத்து வச்ச மாவுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி இறக்கின எண்ணெயை ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா சுட சுட ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு காராசேவு நல்லா வரும். இப்போ இதை சூடு பொறுக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கரண்டியை கொண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சூடு ஆறினதுக்கு அப்புறமா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். எண்ணெய் எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு தண்ணியை வெது வெதுப்பாக காய வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இணக்கமாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கணும்னா நமக்கு சப்பாத்தி மாவு விடவே ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி கையில் ஒட்டுறப்பாலை இருக்கணும். அப்போ தான் நமக்கு காராசேவு நல்லா வரும். இப்போது இது மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம காராசேவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் காராசேவு எடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி காராசேவை பெரிய சைஸ்லேயே போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு உடச்சி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி காராசேவு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது கையை வச்சு நொறுக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி காராசேவு கிடைக்கும். இப்போது நீல நீளமாக இருக்கிறத சும்மா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் நமக்கு வந்துடும். இப்போ நம்மளோட காராசேவு சூப்பராகவும் சுவையாகவும் ரெடியாகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது தட்டு வடை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தட்டு வடைக்கு அரிசி மாவை தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். ஒரு கப்பு அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது தட்டுவடைக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெயை காய வச்சு சூடாக ஊற்றிக்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. மாவு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு செய்கிறது போல் இல்லாமல் அதை விட நல்லா கனமாக இருக்கணும். அதாவது நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது நல்லா எண்ணெயை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு தண்ணி சேர்த்துட்டு மறுபடி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்து சேர்த்துங்க. தண்ணி நிறையா போயிடக்கூடாது. சப்பாத்தி மாவை விட நல்லா அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தட்டு வடை தட்டி பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு வடை தட்டுறதுக்காக ஒரு பாலித்தீன் கவருக்கு நடுவில் உருட்டி வச்சு தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தட்டு வடை செய்யும்போது அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அரிசி மாவு தட்டு வடை சூப்பராக வெந்து சுவையாகவும் இருக்கும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறி தீய ஆரம்பிக்குமே தவிர உள்ளே வேகவே வேகாது, வதவதன்னு இருக்கும். அதனால் தட்டு வடை செய்யும்போது எப்பயுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக செவக்க வர வரைக்கும் காத்திருந்துட்டு அப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க.
இப்போது நம்மளோட தட்டு வடை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மற்ற தட்டு வடைகளையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தட்டு வடை சூப்பராக ரெடியாகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு காராசேவும் தட்டு வடையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.